ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பால் கறி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு நாலு பூண்டு, மூணு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நான் மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னால இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம், அதனால உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க கூடாது, அதனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். கல்யாண வீட்டிலலாம் போய் நம்ம சாப்பிடையில அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதை இப்போ ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒயிட் கலராக இருக்கணும், அதனால் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கிடைச்சா அதையும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டாணி இல்லாமையே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் ஏற்கனவே வெந்திருக்கனால இந்த தண்ணி வற்றி இந்த காரம் உப்பு எல்லாம் அதில் சேர்கிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்டாலே போதும். இதோட மேலாப்பில் மல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறினோன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்திக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு பால் கூட்டு அல்லது பால் கறி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ருசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.